I say hi and assalamu alaikum, dear friends. Welcome to Scientist Shimla Azam's Corner. Okay, friends, இப்போது தரம் எட்டு புத்தகத்தில் வரும் நுண்ணங்கியலின் முக்கியத்துவம் என்ற பாடத்தில் வரும் ஒரு ஈஸியான பிரட்டிகளை பார்ப்போம். முதலில் இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு போத்தல் சீனி, ஈஸ்ட் அதாவது மதுவம், ஓரளவு சூடான நீர், ஒரு பலூன், இதனைத்தையும் கருத்து பெறப்படும் ஒரு கோப்பை, ஒரு கரண்டி. இப்போது வீடியோவுக்குள் போவோம். இப்போது இந்த கோப்பையில் இரண்டு கரண்டி சீனி, அதே அளவு கரண்டியால் ஒரு கரண்டி ஈஸ்ட், இப்போது தேவையான அளவு ஓரளவு சூடான நீரை சேர்த்துக்கொள்வோம். சீனி மற்றும் மதுவ கரைசல் கரையும் வரை நன்றாக கலக்க வேண்டும். இப்போது நான் இதனை ஊற்று முடிந்துவிட்டோம். இதனை இவ்வாறு சற்று நேரத்தின் பின் ஒரு பலூனால் கட்டி வைப்போம். பத்தியம் இடத்தின் பின் இந்த பலூன் ஊதிரிப்பையும் அவதானிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பலூன் ஊதி இருப்பது என்று நினைக்கின்றேன். பாருங்கள், இப்போது இந்த பலூன் நன்றாக ஊதி காணப்படுகின்றது. இதன் மூலம் உங்களுக்கு நுரையீரல் தோன்றியிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதன் காரணம், அதாவது இந்த சீனி மதுவ கரைசல் பெறப்பட்ட நீர்க்கரைசலில் நுரை தோன்றியிருக்கின்றதுடன் இம்முகவை பிடித்து பார்க்கும் போது சற்று வெப்பமடைந்தும் காணப்படுகின்றது. உங்களால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அத்துடன் முக்கியமாக இந்த பலூன், நாங்கள் முதலில் வைத்த இந்த பலூன் ஊதி இருப்பதையும் உங்களால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதன் மூலம் இந்த நுண்ணங்கிகளின் தொழிற்பாடால் ஏற்படும் மாற்றம் உங்களுக்கு வியக்கத்தகுந்ததாக உள்ளது என நினைக்கின்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னும் ஒரு நாளில் சந்திப்போம்.